மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். இன்னைக்கு 11 February 2022 தமிழ்நாடு முழுக்க 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். இந்த PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் வந்து செம்ம ஈஸி, ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி சென்டம் வாங்கிடலாம். அண்ட் 95 மேலே வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. அந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன் பேப்பர் தான் இது. சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து புக் பேக் க்வெஸ்சன்னா பின்னு டினோட் பண்ணியிருக்கேன், கிரியேட்டிவ் அல்ல இன்டீரியர் க்வெஸ்சன்னா சீன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 1 மார்க்ஸுமே அப்படியே புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, செகண்ட் ஒன் சி, தேர்ட் ஒன் வந்துட்டு டி. அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து சிம்பிளாக நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிங்கனாலே முடிஞ்சு. ஃபார் எனி டூ செட்ஸ் பி அண்ட் கியூ, பி இன்டர்செக்ஷன் கியூ. இன்டர்செக்ஷனாக என்ன மீனிங், ஒரு எலிமெண்ட் வந்து ரெண்டு செட்டுக்குமே காமனாக இருக்குது, அப்புறம் ரெண்டுத்துக்குமே பிலாங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தான். எப்படி, எக்ஸுங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து பியிலையும் இருக்குது அஸ் வெல் அஸ் அண்டு, அஸ் வெல் அஸ்னா என்ன அண்டு கியூலையும் இருக்குது. ஸோ அப்படிங்கிற மீனிங் பார்க்குறப்ப நமக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் புக் பேக் தான், சிக்ஸ்த் ஒன்னும் புக் பேக் தான், செவன்த் ஒன்னும் புக் பேக் தான். ஸோ சிக்ஸ்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் வந்து சி, சிக்ஸ்த் ஒன் டி, செவன்த் ஒன் சி, எயித்து டி. எயித்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான், ஃபிபனாக்சி சீக்வன்ஸ் தான் கொடுத்து எயித்து டெர்மினல் கேட்டிருக்காங்க. ஃபிபனாக்சி சீக்வன்ஸ் தெரிலனாலும் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே புரியும். இங்கே ஒன் இருக்குது, ஒன் இருக்குது, ஒன் ப்ளஸ் ஒன் டூ, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட். அடுத்து அப்படியே எயிட் ப்ளஸ் ஃபைவ்னு வரப்போ 13 வரும், 13 ப்ளஸ் 18 வரப்போ 21 வந்து, விச் இஸ் தி எயித் டேம். ஆப்வியஸ்லி நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நைன்த் கொஷின் புக் பேக் தான் ஆப்ஷன் பி ஃபைவ், 10th கொஷினும் புக் பேக் தான் ஆப்ஷன் பி, 11th கொஷின் புக் பேக் தான் ஆப்ஷன் பி ஜிபி, 12th கொஷின் வந்து சிம்பிளாக நீங்கள் யோசிச்சிங்கனாலே முடிஞ்ச. குவாட்ராட்டிக் இக்வேஷன் எப்படி இருக்கும், எப்போ நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுவீங்க, கிராஃப் 8 மார்க்கில் கேட்பாங்களா எப்படி ட்ரா பண்ணுவீங்க, பேரபோலா ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் அங்கே யோசிச்சிங்கனாலே அப்ளை பண்ணி இங்கே நீங்கள் பேரபோலாங்கிறத டிக் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள். 13th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் இக்வேஷன் ஹூஸ் ஒன் ரூட் இஸ் த்ரீ, அதாவது இந்த ஈக்வேஷன்ஸில் எதோடைய ரூட் வந்து த்ரீன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இந்த த்ரீயை வந்து இங்கே எக்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈக்வேஷன் எல்லாமே ஜீரோக்கு இருக்குது, அப்போ அது ஆன்சர் வந்து ஜீரோ வரணும், சரிங்களா. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வருது. ஸோ கடைசி ஒன் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக வருது. அப்போ நமக்கு கடைசி ஒன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், சிம்பிள். அடுத்தது ஆன் டிவைடிங் இது பை, அது இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், நீங்கள் டிவைட் பண்ணணுங்கிறதுல மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி போட்டு ரெசிப்ரோகேட் பண்ணுவீங்க, எப்பவுமே பண்ணுறது தானே. அதான ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு சிமிலர் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணுறப்ப எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கிடைக்குது, விச் இஸ் ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. ஃபைன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் டூ, டூ மார்க் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நல்லா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. 28 மட்டும் கம்பல்சரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே புக் பேக் தான் இருந்துச்சு. 18 வந்து கிரியேட்டிவ் க்வெஷ்சன், ரொம்ப சிம்பிள். டொமைன் அண்ட் ரேஞ்ச் மட்டும் எழுத சொல்கிறாங்க. டொமைன்னா என்ன, லெஃப்ட் சைட் இருக்கிறது ஃபுல்லாக 1, 2, 4, 5, 3 அப்படி எழுதிடுறீங்க. அடுத்தது 3, 5, 7, 9, 1 இதெல்லாம் வந்து ரேஞ்ச். ஆர்டர் இப்படி தான் எழுதணும் இல்லை, மாற்றி கூட எழுதிக்கலாம், சரிங்களா, அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இதுக்கு எல்லாமே ஆன்சர் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு கிரியேட்டிவ் க்வெஸ்சன் தான், பட் இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து எக்ஸசைஸில் இருக்குது, கரெக்டாக. இங்கே வந்து 2 power 8 to 3 power b என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறீங்க, எல்சிஎம் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ வந்து வரக்கூடியது எல்லாமே எது பவர் பவர் எழுதி அதுக்கப்புறம் ஏஎன்பியை கண்டுபிடிச்சி அந்த ஏஎன்பியை ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் ஃபுல் மார்க்ஸ் வரும், சரிங்களா, ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து இங்கே கிரியேட்டிவ் க்வெஸ்சன், குவாட்ராட்டிக் இக்வேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரூட்டை வச்சு ரொம்ப சிம்பிள், அந்த ஃபார்முலா இருக்குல்ல, சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் எக்ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட், அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே சிம்பிளாக எழுதிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா ஆன்சர்ஸுமே நான் தெளிவாக உங்களுக்காக போட்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபைன். அடுத்ததாக 5 மார்க்கை பொறுத்தளவில் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி புக் பேக் தான், எல்லாமே புக் பேக் தான். அந்த கிரியேட்டிவ் க்வெஸ்சன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எதுனா கம்பல்சரி க்வெஸ்சன். பட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸி. பேஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 4 சென்டிமீட்டர் லாங் தன் இட்ஸ் ஆல்டிடியூட், ஆல்டிடியூட்னா ஹைட்டு, கரெக்டாக. ஸோ ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து அதோட ஹைட்டை விட 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது, ஏரியாவையும் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அதோட பேஸையும் ஹைட்டையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா க்வெஸ்சனுமே ஆன்சர் நான் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பர்டிகுலர் க்வெஸ்சன் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் நெக்ஸ்ட் பேஜில் போயிடுச்சு. ஆ, இங்கே இருக்க பாருங்கள். ஸோ ஆல்டிடியூட் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் பி எக்ஸ் சென்டிமீட்டர். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பேஸ் வந்து ஆல்டிடியூட்டை விட 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 தான் பேஸ். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான் ட்ரையாங்கிளோட ஏரியா. ஏரியாவையும் கொடுத்துட்டாங்க, நமக்கு இந்த எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணி ஹாஃபோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி நமக்கு வந்து என்ன வருது, எக்ஸோட வேல்யூ, அதாவது ஹைட்டோட வேல்யூ வந்து -12 இல்லைனா 18 வருது. பட் -12 இஸ் நாட் பாசிபிள், லென்த் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஆப்வியஸ்லி ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம பேஸை கால்குலேட் பண்ணுற, பேஸ் வந்து 8 ப்ளஸ் 4, கரெக்டாக 4 வந்து அதிகமாக இருக்குது, அப்போ 12 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே 8 மார்க்ஸை பொறுத்தளவில் 43
43 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் மற்ற எல்லாமே அப்படியே புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. கிராஃப் எல்லாமே புக் பேக் தான், சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ 43 பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரெண்டு செட் இருக்குது, இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இதெல்லாமே எக்ஸில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள், செகண்ட் இருக்கக்கூடிய இதெல்லாமே ஒயில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ் அ ரிலேஷன் சொல்லலாம், இல்லைன்னா நாட் அ ரிலேஷன் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஒன் பாருங்கள், இதில் ஒன் இருக்குது, ஒன் இங்கே வந்து இருக்குது, ஓகே. டூ இருக்குது, டூவும் இருக்குது, த்ரீ இருக்குது, ஃபோர் இருக்குது, ஃபைவ் இருக்குது, ஓகேவா. லெஃப்ட் சைட் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட். ரைட் சைட் பாருங்கள், த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், த்ரீ இருக்குது, ஃபைவ் இருக்குது, செவன் இருக்குது, ஆனால் ஃபோர் அண்ட் சிக்ஸ் வந்து இதில் இல்லை ஒயில், சரிங்களா, ரேஞ்சில் வந்து இதில் இல்லை. அப்போ இது வந்து இட்ஸ் அ நாட் அ ரிலேஷன். மற்றது எல்லாமே செக் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள், எல்லாமே அங்கங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் தீஸ் ஆர் ஆல் அ ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் நாட் அ ரிலேஷன், மற்ற எல்லாமே தீஸ் ஆர் ஆல் அ ரிலேஷன்ஸ், ஓகே. அண்ட் தென் இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே புக் பேக் க்வெஷ்சன் தான், இதெல்லாமே புக் பேக் தான், ஆன்சர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ. அண்ட் எப்படி பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்டீரியர் ரீட் பண்ணிட்டு போங்க. மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் வந்துச்சு, சயின்ஸ் எக்ஸாமும் கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக தான் வரும்னு எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் இன்டீரியர் பார்ட் எல்லாமே ரீட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா. ஏன்னா அங்கே டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு கொஷின் வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் கேட்குறாங்க. டென்த்து தமிழ்னே வந்து நெடுவினா பார்ட்டில் கொஞ்சம் டஃப்பாக வச்சாங்க, பட் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் மாறி மாறி வைக்கிறாங்க. ஸோ எப்படி அடுத்த எக்ஸாம் இருக்குங்கிறது நமக்கு ஷியராக தெரியலை. அதனால் எதுக்கும் நீங்கள் அலர்ட்டாக என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இன்டீரியர் கொஷின்ஸையும் நான் குறிப்பாக இதை டாப்பர்ஸுக்கு சொல்கிறேன், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக படிக்கிறவங்க புக் பேக்கை நல்லா தரப்பட்டு முடிஞ்சால் இன்டீரியர் பாருங்கள், சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.